நீ நம்ம தலைவர் வந்தார் கலைஞருக்கு பிறகு எல்லா தேர்தலும் வெற்றி பெற்று இன்னைக்கு இந்தியாவே திமுகவை பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவிற்கு கட்சி நடத்துகிற தலைவராக நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன 80% திட்டங்களில் 80% திட்டங்களை இந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து மக்களின் பேரன்மை பெற்றிருக்கிற முதல்வராக நம்முடைய தலைவர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எதிர்கட்சியெல்லாம் வயிறு எறிகிறான், விமர்சனம் பண்றான், திமுக கொச்சப்படுத்துறான், இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்ட்டு யாரு எதுக்கும் உதவாதவன் மொண்டாட்டியா அவனுக்கு ஓட்டு போட மாட்டான். அவெல்லாம் நம்ம தலைவரை பத்தி திமுக பத்தி விமர்சனம் பண்ணிக்கிறான். அதனால 2024 நாடாளுமன்ற தேர்தல் 2024 முன்னே கூட வந்தாலும் வந்துடும். போகிற போக்க பார்த்தீங்கன்னா இப்போ செயல்வர கூட்டத்தில் பேசி முடிச்சிருக்கிறோம், கீழ்மட்டத்தில் இறக்கி விட்டுருக்குறோம். ரொம்ப எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு பிஜேபி ஆட்சி, இன்னைக்கு இந்தியா முழுவதும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி, மக்களை கொடுமைப்படுத்துகிற ஆட்சி. 2000 நோட்டை இவன் தான் விட்டான் இல்லையா? யார் கொடுத்தது? இவன் தானே கொடுத்தான். இப்போ எதுக்கு அது செல்லாதுன்னா கோமாளி ஆட்சிங்க, துக்கல காட்சி நடக்குது இந்தியாவில். இன்னைக்கு எந்தெந்த மாநில அரசுகள்லாம் இவங்களுக்கு எதிர்பார்க்கிறாங்களோ அந்த அரசுகளை எல்லாம் துன்புறுத்துகிற ஒரு ஆட்சியாக இன்னைக்கு மத்தியில் இருக்கிற பிஜேபி ஆட்சி திகழ்ந்தது. கவர்னர் விட்டு கலட்டா பண்றது, கவர்னர் விட்டு அவர் தனியாக ஒரு ஆட்சி நிர்வாகம் நடத்துறது. இன்னைக்கு கெஜ்ரிவால்லாம் தலைவர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த டெல்லியில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவரே போட்டு வரோம், அப்புறம் எதுக்கு பிடுங்கிறதுக்கு முதலமைச்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக இப்பேற்பட்ட நீ பாருங்க, திராவிட நாடு மொத்த வாய்ஸ் அவுட் பண்ணி தூக்கி வெளியே போட்டுச்சு. எல்லாத்துலேயும் நம்மால் தான் இருக்கிறாங்க. திராவிட நாடு எடுத்துங்க, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு மொத்தம் நம்மளுங்க தான். பிஜேபி இருக்க கூட தூக்கி வெளியே போட்டாச்சு. இப்போ இவங்க என்ன ஒரு மாயையில் இருக்கிறாங்க, அடுத்து மீண்டும் பிஜேபி தான் வரவே வராது. நீ ஒன்றை எழுதி வச்சுக்கோ, நீ 1ஆம் தேதி சொல்கிறேன், கலைஞர் பிறந்தநாளில் சொல்கிறேன், ஒரு மாயை ஏற்படுத்துகிறான், வரவே வராது. இனி இவனுக்கு அழிவு காலம்தான், தேய் காலம்தான், இனிமேலாம் நீ உருப்பட முடியாது. கலைஞர் வந்து அண்ணாவுக்கு பிறகு 69 ஆட்சிக்கு வரார். ஆட்சிக்கு வந்த 5 வருஷத்தில் இன்னைக்கு பல வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 30% ஊரில் கரண்ட் கிடையாது. அந்த 67-72 அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் மின்சாரம்லாம் அவர் துறை, அவர் கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாடு முழுவதும் அந்த 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் மின்சாரத்தை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு கொடுத்த தலைவர் கலைஞர் அவர்கள். எவ்வளோ பேருக்கு தெரியும்? அதை விட்டுடுங்க. நீ தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கிராமங்களில், இப்போ நம்மளாம் நகரத்துக்கு வந்துட்டோம், கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா அன்னை தொகுப்பு, இந்த அன்னை இந்திரா தொகுப்பு வீடுன்றது பார்த்தீங்களா, குரூப் ஹவுஸ். உங்களுக்கு தான் தெரியாது, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து பாருங்கள். நீங்கள் இன்னமும் நடக்குது அந்த திட்டம். இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில், இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தாழ்த்தப்பட்ட பகுதி, நம்ம சகோதரர் வசிக்கிற பகுதியில், இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கல்லூடா வந்துடுச்சு. இதே ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா 1-2 வீடு தான் கல்லூடு இருக்கும், எல்லாம் குடிசை வீடு இருக்கும். இப்போ நீ விழுப்புரம்லாம் போய் பாருங்கள், விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு போனோம் நாங்களாம், 1-2 தான் கல் வீடு இருக்கும், மொத்தம்லாம் இந்த வயல்னு ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்க, இந்த வைக்காவில் அது மாதிரி போட்ட வீடு தான். கலைஞர் பார்த்தாரு, வெயில் நாள் வரும், திடீர்னு கொட்டை எரிஞ்சிடும், 10 கொட்டை 20 கொட்டை எரிஞ்சு போயிடும். இதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர் என்ன பண்ணார், அந்த பிற்பட்ட சமுதாயமும் காங்கிரீட் வீடுகளை வாழ்ந்துட வேண்டும் என்பதற்காக ஒரு டிசைன் ரெடி பண்ணி, ஒரு வீட்டை ரெடி பண்ணி, நம்ம மாவட்டம் காட்டு பார்க்கறது பாருங்க, பூந்தமல்லி பக்கத்தில் காட்டு பார்க்கலாம், அது ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டம், அப்போ செங்கல்பட்டு மாவட்டம். அந்த அதில் பாபு ஜெகஜீவன்ராம் என்கிற மத்திய அமைச்சர், ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர், உணவுத்துறை அமைச்சராக இருந்தார், இராணுவத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த அமைச்சரை கூட்டு வந்து அந்த வீடை திறந்தார் இந்த காட்டு பக்கத்தில். அப்போ நாங்கள்லாம் போயிருக்கிறோம் எங்கள் ஊர் பக்கத்து ஊர். அதில் ஜெகஜீவன்ராம் என்ன சொல்கிறாருன்னா, நானே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன், என்னுடைய சமுதாய மக்களுக்கு இது மாதிரி ஒரு வீடை கட்டி தரணுன்ற எண்ணம் எனக்கு வரல, இது கலைஞருக்கு வந்திருக்குது. இது தமிழ்நாடு மட்டும் கட்டாம போறாது, இந்தியா முழுவதும் கட்டணும். கலைஞர் அடுத்த வாரம் நீங்கள் டெல்லிக்கு வாங்க, அப்போ பிரதமராக இருக்கிற இந்திரா மாட்ட சொல்லி
இதை நாடு முழுதும் கொண்டு வரணும்னு சொல்லி அடுத்த மாதம் தலைவர் இந்திரா டெல்லிக்கு போய் கலந்து பேசி மத்திய அரசு ஒரு தொகை, ஒன்றிய அரசு ஒரு தொகை, மாநில அரசு ஒரு தொகை, ரெண்டு அரசும் சேர்ந்து இன்னைக்கு அன்னை இந்திரா தொகுப்பு வீடு இந்தியா முழுவதும் கட்டுறாங்கன்னா அதுக்கு வித்திட்ட தலைவர் கலைஞர் என்கிற மாமனிதர். எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியுமா? இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். தெரியவே தெரியாது, தெரிஞ்சுக்க மாட்டேன்றான். திமுக எதுக்கு வந்தது? திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய முன்னேற்றம்னா எதுவுமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. திமுக விமர்சனம் பண்றான், அதை ரசித்துக்கிட்டுருக்கிறான் இல்லையா? அது மட்டும் இல்லை, சென்னையில் பார்த்தீங்கன்னா கூவம், பக்கிங்காம் கால்வா, அடையாறு போன்ற நதிக்கரை ஓரமா யாரும் இங்கே பாவம் கூலி வேலை செய்கிறவன், எந்தவித அடிப்படை வசதி இல்லாத இந்த ஆற்று ஓரத்தில் குடும்பம் இருப்பாங்க. அதுவும் வெயில் காலத்தில் கொட்டாலாம் பற்றி நிறையும் பார்த்தார் தலைவர். இவங்களுக்கும் காங்கிரீட் வீடு கட்டித்தாரன்னு சொல்லி முதல் முதல்ல இந்தியாவிலேயே குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான அடுக்கு மாடிகள் வீடு கட்டி அந்த மக்களையெல்லாம் குடி அமர்த்தியிருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் இல்லையா? எவ்வளோ பேருக்கு தெரியும்? குடிநீர் வடிகால் வாரியம் தலைவர் தான் தந்தார் இந்தியாவிலேயே, வேற எங்கேயுமே கிடையாது. தலைவர் ஆட்சிக்கு வந்தவொன்னு 67-69 இந்த சிக்கன் குனியான்னு ஒன்று வந்தது இல்லைப்பா, அது மாதிரி ஒரு நோய் வந்தது, நரம்பு சிலந்தி இன்னொன்று வந்தது. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பெட்டு ரொம்ப வராண்டாலாம் பட்டுருந்தாங்க நம்ம ஆளுங்க தமிழ்நாடு முழுவதும். இதனால வம்பா போச்சுன்னு சொல்லி மருத்துவர்கள் அதிகாரிகள் ஆய்வு பண்ணி இந்த ரிப்போர்ட் கேட்டார். அதிகாரிகள் மருத்துவர் என்ன பண்ணாங்க, இது வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இல்லாதனால தான் இந்த நோய் வந்திருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த நோய் என்ன, கொப்பளம் மாதிரி வரும், ஒரு 10-15 நாள் இருக்கும், ஜுரம் அடிக்கும், வெளியே இருந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த கொப்பளம் வந்துச்சுன்னா நூல் மாதிரி புழு மாதிரி வரும். என்ன காரணம் கண்டுபிடிச்சார்? இப்ப நீங்க கிராமங்களில் போனீங்கன்னா எல்லா ஊர்லயும் குட்டை கோலா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இன்னமும் இருக்குது எங்க ஊர்ல வந்து பாருங்க. அதுக்கு முன்ன பெண்கள் காலையில் அதுக்கு முன்ன எங்கன்னா சில இடத்துல தான் கிணறு இருக்கும் வசதி படுத்தவங்க வீட்டில். ஏழைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குட்டையில் குளத்தில் போய் ஒரு தவளை எடுத்து போய் ஒரு ஒயிட்டு ஒயிட்டு அந்த அழுக்கெல்லாம் ஓரத்தை தள்ளி நல்ல தண்ணி எடுத்து வந்து அதில் தான் சமைப்பாங்க. அதுதான் குடிக்கிறது, குளிக்கிறதா தான் சாயங்காலம் நம்மால் மாடு அதான் கழுவான். இதுதான் வம்பு வந்தது, இந்த தண்ணியை குடிச்சதுனால்தான் வம்பு வந்தது. இதை பார்த்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மக்களுக்கெல்லாம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தரணும் சொல்லி முதல் முதல் இந்த வாட்டர் டேங்கை கண்டுபிடிச்சு கிராமங்கள் தோறும் வாட்டர் டேங்கை கொண்டு வந்தது கலைஞர். எவ்வளவு பேருக்கு தெரியும் வாட்டர் டேங்கை கண்டுபிடிச்சது? நம்ம தான். அதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் பிளீச்சிங் பவுடர் போட்டு குளோரின் தண்ணியை மேலே ஏற்றி எல்லா கிராமத்திற்கும் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்திய தலைவர் கலைஞர் இல்லையா? இன்னொரு செய்தி சொல்றேன் கேட்டுங்க, இளைஞர்கள்லாம் சொல்றேன், இதெல்லாம் நீங்க பல பேருக்கு சொல்லணுன்றதுனால சொல்றேன். கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போது ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் சென்னை மாநகர போக்குவரத்தில் மிகப்பெரிய சங்கடம் ஏற்படுத்தி ஜனங்க சிக்கி தவிப்பாங்கன்னு 50 வருஷத்துக்கு முன்ன யோசனை பண்றார். எப்பா 50 வருஷத்துக்கு முன்ன? தீர்க்க தரிசி. வருகின்ற தேர்தலை பற்றி சிந்திக்காமல் வருகிற தலைமுறை பற்றி சிந்தித்து திட்டம் போடுகிற ஒரே தலைவர் கலைஞர் அவர்கள். 50 வருஷத்துக்கு அப்புறம் சென்னை மாநகரம் மிகப்பெரிய போக்குவரத்து சிக்கி தவிக்கும், அது எப்படி சரி பண்றதுன்னு அப்போ திட்டம் போடுறாரு. தில்லை நாயகன் ஒரு பொறியாளர் தலைமையில் ஒரு இன்ஜினியர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அவங்க ஆய்வறிக்கை தராங்க. இந்தந்த ரோடு போட்டிங்கன்னா அது 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்தந்த பகுதிகளில் பிரச்சனை இல்லாமல் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி. அது எந்தெந்த ரோடுன்னு சொன்னால் இந்த ரோடு நம்ம பான்ஸ் கம்பெனிலேருந்து தொரப்பாகும் போது போகிற அந்த ரோடு, ரேடியல் ரோடு, கத்தியப்பாறாலேருந்து வேளச்சேரி இதுக்கு போகுதுங்க கே கே நகர் போகிற ரோடு, வேளச்சேரியிலேருந்து தரமணிக்கு போகிற ரோடு, ஈசிஆர் ரோடு, தாம்பரத்துலேருந்து மீஞ்சூருக்கு போது பாரு அந்த ரோடு, போரூர் மேலே போது பாரு ஒரு ஏரி மேலே அந்த ரோடு,
இப்படி எல்லா சாலைகளையும் அப்ப அறிக்கையில கொடுத்து இப்ப அந்த சாலைகள்லாம் போடப்பட்டு நடைமுறைக்கு வந்ததுன்னா அது கலைஞர் என்கிற மாமனிதர் தவிர வேற யாரும் கிடையாது. இந்த ரோடெல்லாம் போடலன்னா இருக்கு நம்ம கதை எண்ணி பாருங்க. இந்த ரோடெல்லாம் போடலன்னா போக்குவரத்து கதைன்னா இருக்கும். இப்பவே போக முடியல. இப்ப நான் வரத்துக்கு ஆலந்தூர்ல ஒரு நிகழ்ச்சி பிடிச்சி இங்க வரத்துக்கு 44 நிமிஷம் ஆச்சு. இங்க வரத்துக்கு இந்த சாலையெல்லாம் போடலன்னா ஆகும். நம்மால் போக முடியாது, வர முடியாது இல்லையா? ஆக இப்பேற்பட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழகம் என்ற நிலையை உருவாக்கிய தலைவர்களில் முக்கியமான தலைவர் நம்முடைய தலைவர் என்பதை நீங்கள்லாம் மறந்துடக்கூடாது. எவ்வளோ வேலை பார்த்துருக்குறோம். அதனால் வேகத்தோடு பணியாற்றுவோம். வருகின்ற தேர்தலில் எதிரிகளை வீழ்த்துவோம். அந்த சபதத்தை தலைவர் கலைஞருடைய 100வது தொடக்க விழாவிலே சபதம் ஏற்றுக்கொண்டு பணியாற்றுவோம்.